ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள சில பேர் பைக் அல்லது காரை வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் BS4 பைக் அல்லது காரை வாங்குறதா இல்லை BS6 பைக் அல்லது காரை வாங்குறதா அப்படின்ற குழப்பம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் BS4 சிறந்ததா அல்லது BS6 சிறந்ததான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த BS அப்படின்னா என்னன்னா பாரத் ஸ்டேஜ் அப்படின்றது தான் அர்த்தம். இந்த பாரத் ஸ்டேஜ் அதாவது BS அப்படின்றத எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா வாகனங்கள்லிருந்து வெளியே வர நச்சு புகையை கட்டுப்படுத்த தான் கொண்டு வந்தாங்க. அப்போ BS4 அதாவது பாரத் ஸ்டேஜ் 4க்கும் BS6 அதாவது பாரத் ஸ்டேஜ் 6க்கும் என்ன வித்தியாசம்னா, சிம்பிளா சொல்லணும்னா BS4 வாகனங்கள்ல இருந்து வெளியே வரும் நச்சு புகையோட அளவை விட BS6 வாகனங்கள்ல இருந்து வெளியே வரும் நச்சு புகையோட அளவு கம்மியா இருக்கும். சரி, இப்போ நான் BS4 வாகனங்களை வாங்குறதா இல்ல BS6 வாகனங்களை வாங்குறதான்னு என்ன கேட்டா, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற நன்மைகள் தீமைகளை பத்தி நான் சொல்றேன். அதுக்கப்புறம் BS4 வாகனங்களை வாங்கலாமா இல்ல BS6 வாகனங்களை வாங்கலாமான்னு உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். முதல்ல BS4 பைக் அல்லது காரை வாங்கும் போது வரும் நன்மைகள் பாப்போம். இப்போதைக்கு BS4 பைக் அல்லது காரை வாங்கினீங்கன்னா விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும், சூப்பரான ஆஃபரும் கொடுப்பாங்க, குறைந்த டவுன் பேமெண்ட்ல கம்மியான மாத தவணையா இஎம்ஐ வசதியும் பண்ணி தருவாங்க. இன்னொரு நன்மையா BS4 வாகனங்களை வாங்கினீங்கன்னா பிரேக்காஸ் பவர் அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு BS4 R15 வெர்ஷன் 3 பைக்ல 19.3 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா BS6 R15 வெர்ஷன் 3ல 18.63 PS பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். கிட்டத்தட்ட 0.67 PS பவர் கம்மியாகி இருக்கு. சோ BS4 வாகனங்கள்ல இந்த மாதிரி பவர் லாஸ் இருக்காது. இன்னொரு நன்மையா BS4 வாகனங்களுக்கு 2020 ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்கள்ல இப்ப இருக்கிற ஆஃபரை விட சூப்பரான ஆஃபர் மற்றும் தள்ளுபடிகள்லாம் பண்ணி தருவாங்க. BS4 வாகனங்களுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அதாவது தீமைகள்னு பார்த்தா BS6 வாகனங்களை விட அதிகமான பொல்யூஷனை வெளியிடும். மற்றபடி BS4 வாகனங்கள்ல சொல்ற அளவுக்கு எந்த நெகட்டிவும் கிடையாது. அடுத்ததா BS6 வாகனங்களுடைய நன்மைகள்னு பார்த்தா ஆல்ரெடி சொன்ன மாதிரி BS6 பைக் மற்றும் கார்கள் இருந்து வெளியே வரும் பொல்யூஷனுடைய அளவு கம்மியா இருக்கும். BS6 வாகனங்களுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தா அவ்வளவுதான். அடுத்ததா BS6 வாகனங்களுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அதாவது தீமைகளை பத்தி பார்ப்போம். BS6 வாகனங்களின் விலை BS4 வாகனங்களை விட 10-15% விலை அதிகரிக்கலாம். அடுத்ததா BS4 வாகனங்களுக்கு இருக்கிற ஆஃபர் மற்றும் தள்ளுபடிகள் போன்றவை BS6 வாகனங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு குறையா ஆல்ரெடி சொன்ன மாதிரி BS6 வாகனங்களுடைய பிரேக்காஸ் பவர் கம்மியா இருக்கும் BS4 வாகனங்களை கம்பேர் பண்ணும் போது, ஆனா பெரிய அளவுல வித்தியாசம் இருக்காது. முக்கியமான குறையா BS6 எமிஷன் நாம் சமலுக்கு வரும்போது விற்பனையாகாத ஒரு சில BS4 வாகனங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான் BS4 மற்றும் BS6 வாகனங்களுக்கு இருக்கிற நன்மைகள் மற்றும் தீமைகள். இன்னொரு முக்கியமான விஷயம், BS4 வாகனங்கள்ல இருந்து BS6 வாகனங்கள் அமலுக்கு வரும்போது பெட்ரோல் மற்றும் டீசல BS6 வாகனங்களுக்கு ஏத்த மாதிரி தரம் உயர்த்துவாங்க. சோ அதுக்கப்புறம் BS4 ஃபியூலுக்கு பதிலா BS6 ஃபியூல தான் விற்பனை பண்ணுவாங்க. முக்கியமா பெட்ரோல் மற்றும் டீசல தூய்மைப்படுத்தி BS6 வாகனங்களுக்கு ஏத்த மாதிரி தரம் உயர்த்துறதால BS6 ஃபியூலோட விலை அதிகமாகலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கும், BS4 வாகனங்கள்ல BS6 ஃபியூவலை யூஸ் பண்ணலாமானா? தாராளமா பயன்படுத்தலாம், எந்த பாதிப்பும் ஏற்படாது. உங்கள்ல ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி டவுட்டும் ஏற்படும். அதாவது BS4, BS3 அல்லது அதை விட பழமையான பைக் மற்றும் கார்களை BS6 எமிஷன் நார்ம்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ண முடியுமான்னு. டெக்னிக்கலா கொஞ்சம் காசு செலவு பண்ணா பண்ண முடியும், ஆனா அது அரசாங்கத்துக்கு எதிரானது. சோ அது இல்லீகலான ஒரு விஷயம். சோ இப்போ உங்களுக்கு BS4 வாகனங்களை வாங்கலாமா அல்லது BS6 வாகனங்களை வாங்கலாமான்ற குழப்பம் தீர்ந்திருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த குழப்பம் தீரணும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.